நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஏ பிசினஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரைட் சிக்கன் அண்ட் பீஸா ஷாப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எந்த ஃப்ரான்ச்சைஸியும் கிடையாது, நம்மளா ஓனாக வந்து எப்படி ஃப்ரைட் சிக்கன் அடுத்து பீஸாஸ் மேக் பண்ணி அது மூலிமா எப்படி காசு சம்பாதிக்கலாம் அதை பற்றி தான் ஃபுல் வீடியோலாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லேண்டை பற்றி சொல்லிடுறேன். லேண்டை பொறுத்தளவு வந்து நம்மளுக்கு மினிமம் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு தேவை. ஏன் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் கண்டிப்பாக ஒரு கிச்சன் வைக்கணும். ஸோ அங்கே தான் நீங்கள் பீஸாஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அது மட்டும் இல்லாமல் பர்கர்ஸு இது மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் தயார் பண்ண முடியும். ஸோ மீதி உள்ள ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் டைனிங் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் உட்கார வச்சா அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ஒரு கரெக்டான ஒரு லேண்டு. ஸோ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு செண்டில் பார்த்தா ஒரு 2 செண்டு தேவை கண்டிப்பாக மினிமமாக தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கிச்சனுக்கு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பீஸாஸு அது மட்டும் இல்லாமல் பர்கர்ஸு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நீங்கள் தனியாக நார்மலாக நீங்கள் பண்ண முடியாது, அதுக்குன்னு மிஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ மிஷின்ஸை பொறுத்தளவே உங்களுக்கு காஸ்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு பீஸா வந்து நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பீஸாவோன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து நீங்கள் வாங்கினா மினிமமாக ஒரு மிஷினோட ரேட் வந்து 11,000 வரும். இதே இது நீங்கள் அதுக்கு ஒரு மீடியம் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 lakh 2 lakhs வர இருக்குது. ஸோ மினிமமாக வந்து ஒரு மிஷின் நீங்கள் ஒரு 11,000 வாங்குறீங்கன்னா அந்த மிஷினில் அட் அ டைமில் ஒரே ஒரு லார்ஜ் பீஸாக மட்டும்தான் உங்களால் வந்து பண்ண முடியும். இதே அது வந்து ஒரு மீடியம் சைஸ் பீஸா ஒன்றில் வந்து ஒரு 3 pizzas பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ மினிமமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 40,000 கொடுத்துட்டு ஒரு பீஸா ஒன்று வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு மிஷினை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் தயார் பண்ண போனீங்க அதுக்கு மிஷினே ஒரு 10,000 ருபீஸ் வந்து ஆகும். ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொறுத்தளவு வந்து நம்ம ஆயிலுக்குள்ளே போட்டு பாயில் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதை பொறிச்செடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிறிஸ்பி சிக்கன் இல்லைனா நம்ம அந்த கேஎஃப்சி மாதிரி சிக்கன் இருக்கும் தெரியுமா, அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ஃப்ரையர் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஃப்ரையர் வாங்கினா அதுவும் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேக்கிங் பண்ணுற மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா நீங்கள் அட் அ டைமில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நம்ம கிறிஸ்பி சிக்கனும் வந்து நீங்கள் மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தனித்தனி மிஷின் வாங்கணும். ஸோ இந்த மிஷினும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் வந்தாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்கரை பற்றி நம்ம பார்த்துடலாம். பர்கர் வந்து மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பி சிக்கன் வந்து இருந்தாலே போதும். இருந்தாலும் நீங்கள் பண்ணுக்குள்ளே வச்சு கொடுக்கும்போது அந்த பண்ணை வந்து பேக் பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு மைக்ரோவேவன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோவேவன் சிம்பிளானா ஒரு 5,000 ஒரு 10,000 வரும். ஸோ இதுவே கிச்சனோட இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வரும். ஸோ இந்த ஓவன் அடுத்து ஃப்ரையர் வந்து எங்கே வாங்கணும்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் இந்த கிச்சன் அப்ளையன்சஸ்லாம் வாங்கிக்கலாம். ஸோ கிச்சன் அப்ளையன்சஸை பொறுத்தளவு இது மட்டும்தான். இப்போ நீ எக்ஸ்ட்ரா வந்து ஐஸ்கிரீம்ஸ் இது மாதிரி வைக்க போகிறீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ்க்கு தேவையான அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் வந்து வச்சுருக்கீங்கன்னா ஜூஸுக்கு தேவையான ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இப்போ நீங்கள் கேஎஃப்சி மெக்டானல்ஸ் அது மாதிரி நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா அவங்களே வந்து கேஎஃப்சி பெப்சி வந்து கொடுக்குறதுக்குள்ள ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளால் வாங்க முடியாது. நீ அதுக்கு பதில் ஒரு பெப்சி கேன் இல்லை ஒரு பாட்டில்ஸ் அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூலயமா வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ரிட்ஜு வேணும். ஸோ இதை நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரும். ஸோ இதுவே ஒரு 1 lakh 50,000 வரும்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மில்க் ஷேக் வந்து கொடுக்கலாம். ஸோ மில்க் ஷேக் வந்து நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு மிக்சி தேவை, மிக்சி ஒரு 5000 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் என் கிச்சனோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு கடை வச்சுருந்தேன்னா ரெண்டு பில்லிங்க்கு கண்டிப்பாக மிஷின்ஸ் வேணும். ஸோ ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து பில்லிங்காக தேவைப்படுது. ஸோ ரெண்டு கம்ப்யூட்டர் வந்து பில்லிங் நீங்கள் போட்டாலே ஒரு 15,000 போட்டாலே ஒரு 30,000 வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏசி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஏசி அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஸோ ஒரு 1 டன் ஏசி 2 டன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு ஒரு 50,000 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் சேர்ஸ் வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து கண்டிப்பாக டேபிள் சேர்ஸ்லாம் வச்சுருந்தாதான் நம்ம டைனிங் பண்ணுறதுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டேபிள் சேர்ஸே ஒரு 50,000 வரும். இதெல்லாம் தான் வந்து நம்ம எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேஷன்ஸ். டெக்கரேஷன் வந்து நீங்கள் பார்க்கும்போதே வெளியில் வந்து நம்ம கடையை வந்து கிளாஸ் ஃபினிஷ் இருக்கணும், அப்படின்னா தான் வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே தெரியும். அது மாதிரி ஒரு கிளாஸ் ஃபினிஷ் இருக்கணும். டோர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போதுமே எல்இடி பல்ப்ஸ் வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்இடி டிவிஸ் வந்து டிஸ்பிளேக்காக வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணும்னா டெக்கரேஷன்ஸ் பண்ணணும். டெக்கரேஷன் எப்படின்னா ஒரு பீஸாஸ் இருக்க மாதிரி இல்லை ஒரு பர்கர்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுவே ஒரு அரவுண்ட் ஒரு டெக்கரேஷன்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இது எல்லாமே சேர்த்தே ஒரு 4 லேக்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே சேர்க்கும் பொழுது ஒரு கிச்சன் அப்ளையன்சஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்ஸு, அப்புறம் டெக்கரேஷனு, அதுக்கு மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் அடிக்க போகிற கார்ட்ஸு, பிஸ்னஸ் கார்ட்ஸு, இது மாதிரி எல்லாமே பேம்ப்ளெட்ஸு, இது மாதிரிலாம் பார்க்கும்போது ஒரு மினிமம் ஒரு 5 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம லேண்டை பற்றி நான் சொல்லிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்டு, கிச்சன் பற்றி சொல்லிட்டேன், எலக்ட்ரானிக்ஸ் பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு, லேண்ட் இன்வெஸ்ட் பற்றிலாம் சொல்லியாச்சு. நிறைய பேர் டவுட் இருக்கும், ஃப்ரான்ச்சைசி வச்சு நம்ம ரன் பண்ணுற ஷாப்பே ஓட மாட்டேங்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணும்போது அது எப்படி ஓடும்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து கேஎஃப்சி சிக்கன்ஸ் இல்லை மெக்டானல்ஸ் சிக்கன் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸி எடுத்து தான் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நீங்களாக ஃப்ரைட் சிக்கன் இல்லை பீஸா சப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரைட் சிக்கன் கண்டிப்பாக இருக்கும் பொழுது தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கடையை தேடி வருவாங்க. ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும் ஃப்ரைட் சிக்கன் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேஎஃப்சி இல்லை மெக்டானல்ஸ் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஃப்ரைட் சிக்கன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மலாக வந்து நம்ம ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு கிறிஸ்பி சிக்கன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஐடியா நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ஏரியாலே வந்து கண்டிப்பாக ஒரு கேட்ரிங் காலேஜஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த கேட்ரிங் காலேஜஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணாலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே உள்ள செஃப் நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி எப்படிலாம் ஃப்ரைட் சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெசிபிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் கடைக்கு வேலை பார்க்குறதுக்குள்ள ஒரு பர்சனை வந்து ஹையர் பண்ணிக்கோங்க, தேர்ந்தெடுத்து அவங்கள கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் ஃப்ரைட் சிக்கன்ஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைட் சிக்கன்லாம் வந்து ரொம்ப பேர் கவனத்தை ஈர்க்கும், அது மூலிமா தான் உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எது காசு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீஸாஸ் தான். ஸோ பீஸாஸ் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மைதா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சீஸு, இதை நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலே உங்களுக்கு வந்து பீஸாஸ் கிடச்சிரும். ஸோ இதுலேயே வந்து நான் ரிசர்ச் பண்ணதில் ஒரு சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் இதை இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு நிறைய கடையில் போயிருக்கேன். ஸோ அந்த கடையில் போகும்போது ஒரு பர்கர், நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது ஒரு பர்கர் சாப்பிட்டேன். ஸோ அந்த பர்கரில் பார்த்தீங்கன்னா பன் இருக்குது. பண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம பீஸாஸை யூஸ் பண்ணுற பண்ணா, அதனால பர்கர்ஸ்க்கு பர்கர்ஸ் யூஸ் பண்ண பண்ணா. ஸோ பர்கருக்கு யூஸ் பண்ணுற பன் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஸ்டஃப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடு சிக்கன் கிடையாது, நம்ம சில்லி சிக்கன் மாதிரி பண்ணி அதில் கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணி க்ரீம்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு ஸ்பைஸியாக இது பண்ணி அதை ஒரு ஸ்டஃப் மாதிரி இன்சர்ட் பண்ணி அந்த பர்கர்ஸ்குள்ளே வச்சு கொடுத்துறாங்க. கேட்டால் அதான் சிக்கன் பர்கர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. இதே தான் நான் இன்னும் ஒரு ஷாப்புக்கு போனேன். ஸோ அது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஷாப் இல்லை, நார்மல் ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் தான். ஸோ அங்கே நான் போய்
சாப்பிடும் போது எனக்கே ஒரு ஷாக்கிங் ஆச்சு, 80 ரூபாய்க்கு சிக்கன் பர்கர் இருந்துச்சு. ஸோ அதில் நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் உள்ளே வச்சுருக்கு. ஸோ அது வந்து ஒரு கேஎஃப்சி அளவு டேஸ்டியாக இருக்குமான்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நம்ம ஒரு நார்மலான பர்சன்ஸ்க்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ஃப்ரைட் சிக்கன் வந்து நார்மலான சிக்கன் மாதிரி இல்லை, அது ஒரு கேஎஃப்சி சிக்கன் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாருமே வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ இது மூலயமா அவங்க அதிகமாக வந்து இன்கம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ பர்கர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஷாப் இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரைட் சிக்கன் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பீஸாஸ் வந்து பண்ணும்போது ஒரு ஸ்மால் சைஸாக இருக்கட்டும், ஒரு மீடியம் சைஸாக இருக்கட்டும், இல்லை லார்ஜ் சைஸாக இருக்கட்டும், முடிஞ்சளவு நீங்கள் வந்து ஒரு சைஸை வந்து பெருசாக கொடுங்க. ஸோ அப்போ தான் நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவாங்க. ஸோ நான் நிறைய பீஸா ஷாப்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா பீசஸ் தான் ஸ்மாலு மீடியம் லார்ஜ் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு பீசஸ் கொண்டு வந்து வச்சுருவாங்க, அது மீடியமாகவும் இருக்காது லார்ஜாகவும் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன போடுறாங்கன்னே நம்ம டாப்பிங்ஸ் ஸ்பைசஸ் என்ன போடுறாங்கன்னே சொல்ல முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா 200 வரை இருக்கும். ஸோ அது மாதிரியான கடையை வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பீஸாஸ் இல்லை இது பண்ண போகிறீங்க, ஒரு பர்கர்ஸ் வந்து சப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரைட் சிக்கன் யூஸ் பண்ணி பர்கர்ஸ் வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாமல் பீஸாஸ் நீங்கள் போடும்போது நல்லா அதோடய திக்னஸும் அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லா நீங்கள் கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் ஷாப்பை தேடி வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. இப்போ நிறைய வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே பார்க்குறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம பேக்கெட்ஸில் இது பண்ணி வருது. ஸோ அதே மாதிரி வந்து ஹோல்சேலில் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்குது. ஸோ அதை வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடும். ஸோ பீஸாஸு பர்கர்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷாப்புக்கு நான் போனேன். ஸோ அங்கே வந்து மில்க் ஷேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ மில்க் ஷேக்கை பொறுத்தளவு அவங்க என்னென்ன மில்க் ஷேக்லாம் வச்சுருந்தாங்கன்னா பிளாக் கரண்ட் மில்க் ஷேக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓரியோ மில்க் ஷேக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு 80 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நம்ம ஒரு மில்க் ஷேக் குடிக்கும் போது நல்லா இருக்காது, இதே நீங்கள் ஒரு பீஸாவும் ஒரு பர்கரும் வச்சுக்கிட்டு ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணி குடிக்கும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். ஸோ இது மூலியமாக உங்கள் கடைக்கு வந்து ஒரு வர்றவங்க வந்து அதிகமாக வந்து அட்ராக்ட் ஆகி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐஸ்கிரீம் வந்து கொடுக்கலாம், ஸ்கூப் கணக் ஸ்கூப் ஐஸ்கிரீம் வந்து வாங்குற ஸ்கூப் கணக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ஸ்கூப் வந்து ஒரு 100 ரூபா, 3 ஸ்கூப் 50 ரூபா, 2 ஸ்கூப் வந்து 40 ரூபா, இது மாதிரி ரேஞ்சில் வச்சு அவங்க ஐஸ்கிரீமே வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே கடையில் உங்களுக்கு வந்து கேக் அது மாதிரி உள்ள எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை அவங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அதிக ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு நான் இப்போ ப்ராஃபிட்டை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஒரு பர்கருக்கு வந்து ஒரு எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு பன்னு வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு 5 ரூபீஸ் தான் வரும் ஒரு பர்கர் மேக் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரைட் சிக்கன் வந்து உள்ளுக்குள்ளே வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 ரூபீஸ் தான் ஆகும், உங்களுக்கு மேக்கிங் காஸ்ட்டு ஒரு 15 ரூபீஸ் தான் ஆகும். ஆனால் நீங்கள் சார்ஜ் பண்ணுறது 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணலாம். இதே இது நீங்கள் ஒரு சென்னை சிட்டி மாதிரினா 90-100 வரை சார்ஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் பீஸாக மேக் பண்ண 20 ரூபா ஆகும், நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் 40 ரூபா. இதே இது நீங்கள் சிக்கன் பீஸாஸ் வந்து ஸ்மால் பீஸாஸ்லாம் நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு 35 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஆகும், நீங்கள் வந்து ஒரு 60 ரூபீஸ் நீங்கள் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் மார்கரிட்டா பீஸாஸ் தெரிஞ்சிருக்கோம். ஸோ மார்கரிட்டா சீஸ் மட்டும் யூஸ் பண்ணி வேறு எந்த டாப்பிங்ஸும் போடாமல் பீஸாஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு லார்ஜ் சைஸ் பீஸா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபீஸ் ஆகும். இதே இது வந்து நீங்கள் செல் பண்ணும்போது ஒரு 170-180 வரை நீங்கள் அதுக்கு வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து பல்காக நீங்கள் வாங்கும்போது ஒரு 100 கிராம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒரு 15-20 ரூபீஸ் கிடைக்கும். இதே நீங்கள் செல் பண்ணுறது 60-70 கூட செல் பண்ணலாம். ஸோ இதேமாதிரி மில்க் ஷேக்ஸு இது மாதிரி உள்ள அதிகமான பொருட்களை வந்து நீங்கள் செல் பண்ணும்போது அதிக ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நார்மலாக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 உங்கள் கடையில் ஓடுதுன்னா உங்களுக்கு 5,000 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும் ஒரு நாளைக்கு 10,000 ஓடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பீஸாஸ் மட்டும் நீங்கள் டெலிவரி பண்ணல, இல்லை ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் டெலிவரி பண்ணல, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரைட் சிக்கன் டெலிவரி பண்ணல, எல்லாமே வந்து நீங்கள் ஒரே கடையில் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குது.
இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு 3000 வந்து நீங்கள் ஒரு பீஸாஸ் பர்கர்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதே இது இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு உங்களால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களை வரும். ஸோ அது மூலயமா உங்களுக்கு வந்து அதிக இன்கம் வந்து இந்த பிஸ்னஸில் அதிகமாக கிடைக்கிது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைசி வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் இருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு செஃப்பை நீங்கள் ஹையர் பண்ணிட்டாலே போதும், அது மூலயமா உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரைட் சிக்கன் அண்ட் பீஸா ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் கம்ப்ளீட் கைடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின்ஸ் வந்து எங்கே வாங்கணும், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் கொடுக்குறேன். ஸோ அது மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுன்னா என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவைப்படுற வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தமிழ் வாழ்க, நன்றி.